வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிரபஞ்சம் தோராயமா 2.2 மில்லியன் கிலோமீட்டர் ஒவ்வொரு சைட்லயும் ஒவ்வொரு வினாடிக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. அதாவது இது லைட்டை விட வேகமா எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம முடிதா? வெல், இப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுற இந்த ஒரு பிரபஞ்சத்துல இருக்கிற கேலக்சியில, குறிப்பா நம்மளுடைய மில்கிவே கேலக்சிய ஒரு ஃபோர்ஸ் அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. அது என்ன ஃபோர்ஸ்? இது இழுக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, இது ஏன் இழுக்குது, இது எதுக்குள்ள நடக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீடைல்டா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், இது வெப் டிவி. அறியாததை அறிந்து கொள்ள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்துல நோட்டிபிகேஷனா வரும். நம்ம மில்கிவே கேலக்சியோட ட்ரையாங்குலம் கேலக்சி, இருக்கிறதுலே பெருசான ஆண்ட்ரமேடா கேலக்சி, இது கூட இது எல்லாமே சேர்ந்து விர்கோ கிளஸ்டர் அப்படின்ற ஒரு லோக்கல் குரூப்ல இருக்கு. இந்த லோக்கல் குரூப் விர்கோ கிளஸ்டர்ஸ் மாதிரியான எக்கச்சக்கமான கிளஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு லைனியக்கே கிளஸ்டர் அப்படின்ற இந்த ஒரு கிளஸ்டர் இருக்கு. இந்த மாதிரி லைனேக கிளஸ்டர்ல சேர்ந்து மொத்தமா சஃபாரி சூப்பர் கிளஸ்டர் அப்படிங்கற ஒரு பிரம்மாண்ட கிளஸ்டர்ஸ் குள்ள இருக்கு. வெல், இதல தான் ஒரு விஷயமே நடக்குது. இப்போ நான் ஒரு மேப் சொல்லிட்டேன். இந்த மேப்ல லைனேக கிளஸ்டர் அப்படிங்கற இந்த ஒரு பெரிய கிளஸ்டர் நோக்கி நம்மளுடைய மில்கி வே கேலக்சி இழுக்கப்படுது. நம்மளுடைய மில்கி வே கேலக்சி மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட கேலக்சிஸ் எல்லாமே இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இழுத்துட்டு போகுது. சோ இத தான் தி கிரேட் அட்ராக்டர் அப்படினு சொன்னாங்க. இது முதல்ல டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜியால தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி கிட்டத்தட்ட 71% வரைக்கும் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் பரவி கிடக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி மூலயமா தான் இந்த லைனியக்கே கிளஸ்டருக்குள்ள இழுக்கப்படுது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அதுவும் உண்மை கிடையாது. இந்த எல்லாமே சேர்ந்து சஃபாரி சூப்பர் கிளஸ்டர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கிளஸ்டருக்குள்ள இழுக்கப்படுறத நோட் பண்றாங்க. இப்படி நோட் பண்ண ஆராய்ச்சி 1970 காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மூலமா இத ஒரு மேப் பண்றாங்க. எந்த ஒரு இடத்தெல்லாம் இந்த மாதிரி இழுக்கப்படுது அப்படின்றதுல இந்த ஒரு இடத்துல நம்ம மில்கி வே கேலக்சி வருது அப்படின்றத கன்ஃபார்மா சொல்றாங்க. வெல், இத எக்ஸ்பிரிமென்ட் 1990 இருந்து 2000 காலகட்டம், அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷமா ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணதுலயும் கிட்டத்தட்ட சேம் ரிசல்ட் மட்டும்தான் வருது. இந்த சேம் ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, இதே மாதிரியான ஒரு கிரேட் அட்ராக்டர் இருக்கு, அது நம்ம மில்கி வே கேலக்சியை பிடிச்சி இழுக்குது. இதனால நம்ம பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுற வேகத்துல கொஞ்சம் குறைஞ்சுதான் நம்மளுடைய மில்கி வே கேலக்சி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆகுற விஷயத்தை ஸ்டாப் பண்ற விஷயமா இந்த லைனியக்கே கிளஸ்டருக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த ஒரு அட்ராக்டர்னால தான் இந்த பல மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற இந்த ஆண்ட்ரமேடா கேலக்சி மில்கி வே கேலக்சியோட மோதல் காரணமா இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த காரணத்தினால தான் நாம படிச்சிருக்கோம், நிறைய இடத்துல படிச்சிருக்கோம், மில்கி வே கேலக்சி ஆண்ட்ரமேடா கேலக்சி ரெண்டும் மோதி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கேலக்சியா மாற போகுது அப்படின்றதும் படிச்சிருப்போம். இது எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம் இந்த மாதிரியான ஒரு கிரேட் அட்ராக்டர் தான். விஞ்ஞானிகளுக்கு மத்தியில இந்த அட்ராக்டர் பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் வரதுக்கு முக்கியமான காரணம், இது எல்லாம் நடக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மில்கிவே கேலக்சிக்கு பின்னாடி. நம்ம மில்கிவே கேலக்சிக்கு பின்னாடி நடக்கிறதுனால இதை நம்மளால சரிவர அனலைசிஸே பண்ண முடியல. இப்படி அனலைஸ் பண்ண முடியாததுனால ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற இந்த டெக்னாலஜியை வச்சு நாம எப்படியாவது கிரேட் அட்ராக்டர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரேட் அட்ராக்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக பல ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயமான பிளாக் ஹோல், வார்ம் ஹோல், ஒயிட் ஹோல், இது எல்லாமே நம்ம படிச்சுட்டு தான் இருந்தோம். இப்போ பிளாக் ஹோல் ஒரு சாத்தியக்கூறாக இருக்கு. இது இப்படி தான் இருக்கு, இது இப்படி தான் நடக்குது, அதோட போட்டோஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் வார்ம் ஹோல், ஒயிட் ஹோல் இப்போதைக்கு தெரியாதான் இருக்கு, ஆனால் ஃபியூச்சரில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் அதான் சொல்லுது. அதே மாதிரி தான் இந்த கிரேட் அட்ராக்டர் அப்படின்ற விஷயமும் இப்போதைக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனாகவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஆதாரங்களும் இருக்கு. ஆனால் இதெல்லாம் பத்தாது, இன்னும் அதிகப்படியான ஆதாரங்கள் வேணும், அதிகப்படியான ரிசர்ச் எல்லாம் போனாதான் அந்த கிரேட் அட்ராக்டர் என்ன அப்படின்றது தெரியும். இது பல பிளாக் ஹோல்கள் சேர்ந்த ஒரு பிரம்மாண்ட தொகுப்பா, அப்படி இல்லைன்னா கிரேட் அட்ராக்டர்னு சொல்லப்படுற இந்த டார்க் எனர்ஜியோட ஒரு மூலதன வாய்ப்பாடா அப்படின்றது எதுவுமே இது வரைக்கும் விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு
மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் தான் இதுவரைக்கும் கன்க்ளூஷனா சொல்றாங்க. இந்த மாதிரி கன்சிகூட்டிவான ரிசர்ச் ஒர்க் எல்லாமே நமக்கு அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போயிட்டு விடதான் செய்யுது. அப்படி விடுற ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு புது புது அர்த்தங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இப்ப நான் சொல்றேன், இந்த விர்கோ கிளஸ்டர், லைனியக்கே கிளஸ்டர், சஃபாரி சூப்பர் கிளஸ்டர், இது எல்லாமே ஒரே தொகுப்புக்குள்ள வருது. இந்த தொகுப்புகள் எல்லாமே ஒரே இடத்தை நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படி மூவ் ஆயிட்டு இருக்க அந்த சமயம் விஞ்ஞானிகளுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண இல்லையா, ஸோ அந்த ஹைப்பை கிளியர் பண்றதுக்கான ரிசர்ச் ஒர்க் தான் இப்ப எல்லா இடத்துலையும் முடிக்க விடப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் ரெண்டு ரிசர்ச் நடந்திருக்கு, 1970s 1990s, ரெண்டுமே ஏகபோகமா ஒரே ரிசல்ட் தான் கொடுத்திருக்கு. அந்த ரிசல்ட் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தாலுமே அதே கொடுக்குதா இல்ல வேற ஏதாவது கொடுக்குதா, நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்டான டெக்னாலஜி பிரகாரம் அந்த இம்ப்ரூவ்மெண்டான டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்குதா இல்ல பழைய ரிசல்ட்டை திரும்பவும் கொடுக்குதா அப்படின்ற எல்லாமே நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. நாம இந்த பிரபஞ்சத்தை பத்தி புரிஞ்சுக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புது புது விடயங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த விடயங்கள் எல்லாமே நமக்கு புது புது கேள்விகளை உருவாக்கிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேள்வி தான் இந்த கிரேட் அட்ராக்டர். நமக்கு பல கேள்விகளை இந்த கிரேட் அட்ராக்டர் முன் வச்சிருக்கு. அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நமக்கு பதில் தெரியணும் அப்படின்னா இன்னும் பல நூற்றாண்டு காலம் நம்ம காத்திருக்கணும் அப்படின்றதுதான் நிரசனமான உண்மை. ஏன் இந்த நூற்றாண்டு காலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாம மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தை கம்பேர் பண்ண சொல்ல ஒரு சின்ன தூசு தான் நாம. இந்த சின்ன தூசு இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது முடியாத காரியம் அப்படின்றது தான் நிரசனமான உண்மை. இந்த பிரபஞ்சத்தில் பல கோடிக்கணக்கான மர்மங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அந்த மர்மங்களில் ஒன்று தான் இந்த கிரேட் அட்ராக்டர். இந்த கிரேட் அட்ராக்டர் பற்றி புதுசான விஷயங்கள் ஏதாவது ஃபியூச்சரில் தெரிஞ்சால் நிச்சயம் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த கிரேட் அட்ராக்டர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.